பார்த்தீங்கன்னா பஜ்ஜி முட்டை ஐயாட்டம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாஃப்ட்டா? சாஃப்ட். ஏன்னா தேங்கம்பட்டின சிலைகளை வாங்கி சாப்பிட்டுருக்கோம்னா கல் மாதிரி இருக்கும். இப்படியே லாஸ்ட் டைம் நம்ம சாருக்கிட்ட வாஷிங் மிஷின் மொத்தம் தமிழ்நாட்டிலே கம்மி விலை வாஷிங் மிஷின். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்க வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, இவங்க மிட்டாயும் சேல்ஸ் பண்றாங்க. நாட்டு சக்கரை, ஓகே, வெல்லம், பொட்டுக்கல்ல, இஞ்சி, நம்ம ஏலக்காய், இது மட்டும்தான் சேர்த்துறோம். ஹோம் மேடு தான். ஹாய் ஹலோ காஸ் வெல்கம் டு நிசார் எக்ஸ்போஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, ஏற்கனவே லாஸ்ட் டைம் நம்ம சாருக்கிட்ட வாஷிங் மிஷின் மொத்தம் தமிழ்நாட்டிலே கம்மி விலை வாஷிங் மிஷின். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவங்க வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, இவங்க மிட்டாயும் சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன மிட்டாய் பார்த்தீங்கன்னா, தேங்காய் மிட்டாய். உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல தெரியும், ஏவிஎம் ஃபுட் ப்ராடக்ட். நம்ம அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்கள் தேங்காய் மிட்டாய் நீங்கள் சொல்கிறீங்க, அது தேங்காய் மிட்டாய் நான் ஏகப்பட்ட கடையில் பார்த்துருக்கேன், நிறையா பார்க்குறலாம் தேங்காய் மிட்டாய் இருக்கும். சரி, இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், இதை நீங்கள் எப்படி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? சார், இது நாங்கள் ஒரு 40 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம் சார். கிட்டத்தட்ட 40 வருஷம், 40 வருஷமாக இது எங்களுடைய முன்னோர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு குறைவாக சொல்கிறேன், 40 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. ஆமாம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா மற்ற மிட்டாய்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து ஒரிஜினல் நாட்டு சக்கரை, ஓகே, வெல்லம், பொட்டுக்கல்ல, இஞ்சி, நம்ம ஏலக்காய், இது மட்டும்தான் சேர்த்துறோம். ஹோம் மேடு தான். ஹோம் மேடு. ஆமாம். எதையும் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் சேர்க்காம. ஆமாம், இயற்கையான பொருளை நீங்கள் சேர்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி முட்டை ஐயாட்டம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாஃப்ட்டா? சாஃப்ட். ஏன்னா இப்போ தேங்காய் மிட்டாய் சிலைகளை வாங்கி சாப்பிட்டுருக்கோம்னா கல் மாதிரி இருக்கும். நாங்கள் ஜாடு அடிச்சிருந்தோம் கல் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சாஃப்ட்டுன்னு சொல்கிறீங்க, எப்படி அது? சாப்பிட்டுன்னா உங்களுக்கு நாட்டு சக்கரை கலக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வந்துடும். ஓகே. வெள்ளச்சக்கரை கலக்கும் போது அது வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக அதை வந்து அதை இது பண்ணிடுவாங்க, டைட் பண்ணிடுவாங்க. இது அந்த மாதிரி இல்லை. குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே சார், இப்போ கஸ்டமர் இதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட எப்படி இதை காண்டாக்ட் பண்ணணும், அது மட்டும் தெளிவாக சொல்லுங்கள். சார், நான் இந்த நம்ம வயலூர் ரோட்டில் உயர்மண்டா திருமலைக்கு பக்கத்தில் எம்எம் நகரில் இருக்கேன். ஓகே. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே சார். வெளியூரில் இருக்கிறவங்க வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எனக்கு இது கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகே, எல்லாமே நீங்கள் இதில் அனுப்பிச்சு நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். சரி, ஓகே, ஓகே சார். சரி, ஓகே கேஸ், உங்களுக்கு இந்த மிட்டாய் வேணும்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சரி, உங்களை டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறா, ஏவிஎம் ஃபுட் ப்ராடக்ட்னு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சி யூ, தேங்க்ஸ், பாய்.